ஆப்ரேஷன் வேலண்டைன் தெலுங்கு படம். ஸோ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஆக அந்த ஃப்ளைட்டு பிடிக்க குத்த போகிறாங்க, நல்ல வேலை எஜெக்ட் ஆகிட்டாங்க. ஐயோ பயங்கர மணி போயிடுச்சு, ஓ ஸ்ட்ரெச்சர் வச்சு தள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சீன் இருக்குல்ல, இந்த எமர்ஜென்சினாலே காலங்காலமாக எல்லா படத்துலையும் எடுக்கிற சீன் என்னென்னா, ஒரு ஸ்ட்ரெச்சரில் பேஷண்ட் படுக்க வச்சு தள்ளிக்கிட்டு எல்லாரும் ஒரு கொரிடரில் போயிட்டு இருப்பாங்க, கடைசியாக ஒரு ரூமில் தள்ளி கதை சாத்திடுவாங்க. ஸ்ட்ரெச்சரை தள்ளுற எல்லாரோட முடிஞ்ச ஸ்க்ரீனில் தெரியும், அந்த பேஷண்ட் வியூலேருந்து காமிப்பாங்க. இந்த ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே எமர்ஜென்சி வந்து ஈஸிலி அக்சசபிளாக தான் இருக்கும். ஏன்னா அதான் ப்ரோட்டோக்கால், அந்த மாதிரி இருக்கணுங்கிறது தான் ப்ரோட்டோக்கால், அதுதான் எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபாலோ பண்ணுவாங்க. முக்கியமாக நீங்கள் ஆம்புலன்ஸ்லேருந்தோ வண்டியிலேருந்து இறங்க உடனே உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எமர்ஜென்சிங்கிறது ஒவ்வொரு செகண்ட் இம்பார்ட்டன்ட். அதனால சப்போஸ் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுனாலுமே எமர்ஜென்சி ஓட்டின் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க, கேஷுவலிட்டி பக்கத்துலேயே இ ஓட்டின் இருக்கும், அதில் வச்சு தான் பண்ணுவாங்க. அதனால இந்த காரிடோரில் தள்ளிக்கிட்டே போகிற சீன்லாம் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் இருட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஆப்ரேஷன் தியேட்டர் இப்படி கருகருன்னு இருட்டாக எடுத்து வச்சிருக்காங்க. ஒருவேளை பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதால அப்படி தான் இருக்கவே இருக்காது, ஏன்னா எல்லாருமே வேலை செய்யணும் சுற்றி. எப்பயாவது முக்கியமான கண்டிஷனில், அதாவது இந்த எண்டோஸ்கோபி போடுறாங்க அந்த மாதிரி என்ன ஸ்க்ரீன் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்க்ரீன் தெரியறதுக்காக சில டைமில் வந்து லைட் டிம் பண்ணுவாங்க, பட் இப்போ இருட்டெல்லாம் இருக்காது. அது முக்கியமாக லைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி டிசைன், சர்ஜரி பண்ணுற சர்ஜனோட ஹேண்டோட நிழல் கூட கீழே தெரியாத அளவுக்கு தான் அது இந்த லைட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஷேடோலாம் தெரியுது, இப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லலை. ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் புதுசாக இருக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. எதுவும் சீரியஸாக ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரி தெரில, இதை மேலே தான் சூச்சரிங் போட்டுட்ருக்காங்க. ஆக்சிஜனை காணும், மாஸ்கையும் காணும், வெண்டிலேட்டரும் போடலை. யோ எலக்ட்ரோடே இல்லாமல் எப்படியா மாயின்றதுலாம் தெரியும், என்னமோ ஏதோ சீரியஸான மாதிரி காமிக்கிறாங்க. ஐயோ என்ன பண்ண போகிறீங்க, நல்லா தான் இருக்க ஹார்ட் பீட், எதுக்கே ஷாக் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்த ஹார்ட் இப்போ வீஃபி போயிருச்சு, சரி இப்பயாச்சும் கொடுங்கய்யா. யோ என்னையா மூடிட்டீங்க, யோ இப்போதையே ஷாக் கொடுக்கணும், அட பாவிகளா, நல்லா இருந்தவங்க ஷாக் கொடுத்து சாகடிச்சிட்டாங்களே. ஹார்ட் ரேட்டு கம்மியாக இருக்க அவ்வளோதான், இதுக்கு ஷாக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யூஸ்வலாக எப்போ ஷாக் கொடுப்பாங்கன்னா எப்போ ஹார்ட் வந்து உதற மாதிரி, இப்போ கடைசியாக காமிச்சாங்களா அப்போ தான் ஷாக் கொடுப்பாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக ஷாக் கொடுக்குறப்ப பேஷண்ட் மேலேருந்து எல்லாருமே கையை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போயிடுவாங்க, அதையும் எடுத்துகிட்டு தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவர் இறந்து போகிறத கரெக்டாக காமிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க செகண்ட் காமிச்சாங்கல்ல அந்த ரீடிங் காமிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் சுத்தமாக எல்லாம் ஃப்ளாட் லைன் காமிச்சிருக்கணும், அதுதான் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். அப்படியே மாற்றி காமிச்சிட்டாங்க. ஆன் டேபிளில் ஒரு பேஷண்ட்டை வந்து அரெஸ்ட் ஆகிறாங்கன்னா உடனே ஏசிஎல்எஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏசிஎல்எஸ் அப்படின்னா அட்வான்ஸ் கார்டியக் லைஃப் சப்போர்ட். அவர் பேஷண்ட் சிபிஆர் பண்ணுவாங்க, வெண்டிலேட் பண்ணிட்டு ஆக்சிஜன் கொடுத்துட்டு திருப்பி ட்ரக்ஸ் கொடுத்து திருப்பி திருப்பி சிபிஆர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க பேஷண்ட் ரிவைவ் ஆகிற வரைக்கும். நல்லா இருந்தவரை போட்டு தள்ளிட்டாங்க, இப்படி தான் மாற்றி உள்ட்டா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது ஒரு லைக்கை ஃபாலோ தட்டுங்க, கமெண்ட்டை போடுங்க, நிறைய பேர் போய் சேரும். என்னோட அப்ஜெக்டிவ் என்னன்னா பப்ளிக் மத்தியில் மெடிக்கல் காமன் சென்ஸ் அறியப்படுத்தணும். அதாவது மெடிக்கல் காமன் சென்ஸ் அப்படின்னா நான் உருவாக்குனது தான், ஹெல்த் சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக டிசீஸ் சம்மந்தமாக ஒரு ஜென்ரல் நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது முக்கியமாக படத்தை மூலம் சொல்கிறப்ப இன்னும் வேகமாக போய் சேருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை. பார்க்கலாம்.